வாகனையன் வாகனையன் சரிங்களா. இப்போ வாகனையன் அப்படிங்கிறது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சிம்பிளாக வந்து 69 68 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த 4 டிஜிட் மட்டும் போதுமா, இந்த 4 டிஜிட் மட்டும் எடுத்தால் போதுமாங்கிறாங்க. ஏன்னா மற்ற எழுத்துக்கள் எல்லாமே வந்து அந்த கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் தானே வருது. இப்போ TN07 அப்படின்னு விஷயம் வருது அப்படின்னா இப்போ இந்த எழுத்துக்களை சேரக்கூடாதுன்னு கேட்டு கேட்குறாங்க. நியூமராலஜியில் பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் பலன் எடுக்கணும். இந்த வாகனையன் அப்படின்னா வாகனையன் வரும்போது நீங்கள் ஏன்னா நம்ம வந்து இதயம் விழாமல் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ TN07னா டீக்கு வந்து 4 N 5 0 வேல்யூ இல்லை, 0 எடுக்கல. அப்புறம் 7 Bக்கு வந்து 2 Sக்கு 3 6 9 6 8 உங்களுக்கு பிறவியின் விதி எனக்கு எது சமநிலையா ஒரு எண் வருதோ அந்த எண்களை நீங்க எடுத்து பயன்படுத்துவது நல்லது. அது உங்க வாகன எண்ணாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் சரிங்களா. சக்சஸ் அப்படிங்கிறது ஈஸியா கிடைச்சிடும். ஏன்னா உங்களால வாகன எண்ல இதெல்லாம் மாத்திக்க முடியும். நம்ம கைக்கு மாற்றக்கூடிய விஷயங்கள் சிலது உண்டு சிலது இல்லை. இப்போ வாகனையும் கண்டிப்பாக மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. அப்போது மாற்றிக்கிறதுக்கான முயற்சி பண்ணி உங்களுக்கு எது சக்ஸஸாக இருக்கோ, இப்போ வந்து 1 எனக்கு நல்லா இருக்கும் சார், நல்லாயிருக்கு, 5 நல்லாயிருக்கு, இல்லை 6 நல்லாயிருக்கு, இல்லை 3 நல்லாயிருக்கு, இந்த மாதிரி எதுலாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குமோ அந்த எண் எழுத்துக்களில் நீங்கள் வாகன எண்களை பயன்படுத்தினா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரிங்களா. அதனால் வாகன எண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வாகனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு சீக்கிரம் என்னென்னா, வாகனையை பயன்படுத்துறீங்க, இப்போ தவறான வாகனம் வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு பிரவீன் விதி என்ன கொடுத்தாச்சு வச்சுப்போம். உரிய பிரவீனும் விதியும் தெரியும். உங்களுக்கு எந்த நம்பர் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டிங் தெரியும். இப்போ 1 வச்சுப்போமே, 1 எனக்கு சக்ஸஸ் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 1 குறியீடு இருக்குல்ல, அதாவது ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 1 நல்லா இருக்கு அப்படின்னா அந்த 1 குறியீட அந்த நேம் பொருளை எங்கேயாவது சைடில் ஒட்டி வச்சுக்குவான் சரிங்களா. வாகனத்தில் அப்படி ஒட்டி வைக்கும் போது இதனுடைய அந்த தாக்கமானது சரி செய்யப்படுது. இந்த எண் 1 பழுதாயிடுச்சு அப்படின்னா அந்த குறியீடு அந்த எனக்கான குறியீடு, இப்போ 1 சூரியனுடைய குறியீடு, இப்போ சூரியனுடைய குறியீடு அங்கே ஜோதிடத்துக்கு தனிப்பட்ட முறை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த குறியீடு நீங்கள் பயன்படுத்தும் போது சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்க போதும் சரிங்களா. இது ஒரு சின்ன ஒரு பரிகாரம். இதுமாரி 1 எனக்கு 5 நல்லா இருக்கு அப்படின்னா அந்த எண்ணெய் 5 ஒரு குறியீடு ஒன்று இருக்கும். அந்த குறியீடு நீங்கள் அதை பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா. இது சம்மந்தப்பட்ட வாகனம் சம்மந்தப்பட்ட லைவ் வந்து அடுத்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிளோட அந்த எண்ணெய் குறியீடு பயன்படுத்தணுங்கிறத விட நீங்கள் வந்து கொடுக்கறது ரெடியாக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு கேள்வி கேட்டாங்களே அது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறோம் சரிங்களா. உங்களுடைய வாகன எண் சரியாக இருக்கான்னு நீங்களே கூட போட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதக அமைப்பில் உள்ள கிரகங்களுடைய அமைப்பில் தான் அது வந்திருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ரேட்டிங் அதிகப்படுத்திக்கோங்க சரியா.